புதியுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே மகாபெரியவரோடு நாம் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹம்பி நரசிம்மர் ஆலயத்தில் இருக்கிறோம். தன்னுடைய யாத்திரையின் பொழுது வழியில் இருக்கின்ற ஆலயங்களுக்கெல்லாம் செல்லுவதும், அங்கிருக்கக்கூடிய இறைமூர்த்தங்களை தரிசனம் செய்வதும், அங்கே தங்கி பக்தர்களுக்கு தரிசனம் தருவதோடு அரிய உபதேசங்களை செய்வதும் பெரியவருடைய வழக்கம். அந்த வகையில் அவர் வடநாடு நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது கர்நாடகாவில் ஹம்பி வழியாக செல்லுகிறார். ஹம்பியிலே நரசிம்மர் ஆலயத்திலே தங்க நேருகிறது. இந்த நரசிம்மர் ஆலயம் அந்த காலத்திலே அரசர்களாலே கட்டப்பட்டது. கால மாற்றங்கள், இடையிலே நிகழ்ந்த போர்கள், மிலேச்சர்களுடைய ஆதிக்க போக்கு, இடையிலே நிறைய பேர் நம்முடைய தேசத்தை ஆண்டு விட்டார்கள். இதனாலெல்லாம் அந்த ஆலயம் சற்று பாழ்பட்டு சீணித்த நிலையிலே இருந்தது. அதை பார்த்தவுடன் அது மிக பிரசித்தி பெற்ற மிக சக்தி வாய்ந்த ஆலயம். சக்தி வாய்ந்த ஆலயம் என்று சொல்லும் பொழுது இங்கே சிலருக்கு சில கேள்விகள் எழலாம். ஒரு கடவுளுடைய கோவிலே சீணித்து போனால் அங்கே சக்தி இல்லை என்று தானே அர்த்தம். தன்னுடைய கோவிலை, தனக்கான இடத்தை நல்ல விதமாக வைத்துக் கொள்ள முடியாத ஒரு இறைவனா நமக்கெல்லாம் அருளப்போகிறான் என்று சற்று நாத்திகமாக கூட சிலருக்கு எண்ணங்கள் தோன்றலாம். உண்மையில் கோவிலை நாம் கட்டுவது என்பது நம்முடைய தேவைக்காக. இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான். அதிலும் இந்த நரசிம்மமூர்த்தி தூண் துரும்பு என்கின்ற பதத்துக்குள்ளேயும் அவன் இருக்கிறான் என்பதை சொன்ன மூர்த்தி. அவன் தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான் என்கின்ற ஒரு சொலவடை இருக்கிறதே, அது பிறந்ததே நரசிம்மத்திடம் இருந்துதான். அதனாலே எல்லா இடத்திலும் நிரம்பி வழிகின்ற அந்த இறைவனை நாம் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே பார்க்கிறோம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வெகு அழகாக சொல்லுவார். அவரிடம் ஒருவர் கேள்வி கேட்கிறார், எல்லா இடத்திலும் கடவுள் இருக்கிறாரே, அப்படி இருக்க எதற்காக கடவுளுக்கு என்று தனியாக ஒரு ஆலயம் என்று. அதற்கு பரமஹம்சர் ரொம்ப அழகாக பதில் சொன்னார், பசுவினுடைய உடம்பெங்கும் அதனுடைய இரத்தம் பாலாக ஓடிக்கொண்டிருக்கிறது, ஆனாலும் அது அதனுடைய மடி காம்பின் வழியாகத்தான் வெளிப்படுகிறது. அது வெளிப்படுவதற்கென்று ஒரு புள்ளி வேண்டும் அல்லவா? அதுபோல எங்கும் நிறைந்திருக்கும் இறையை ஒரு குறிப்பிட்ட இடத்திலே நிலைநிறுத்தி பார்ப்பது என்பதும், அப்படி பார்த்து பக்தி செய்வது என்பதும் மனித வழக்கம். இது ஒரு அறிவுபூர்வமான போக்கு. அதே சமயம் அந்த இடத்திலே வெளிப்படுகின்ற இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்பது தெரிந்துதான் நாம் செய்கிறோம். ஆறு நிறைய தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தாலும் படித்துறையிலேயே தானே நாம் இறங்கி ஒரு படித்துறை என்று ஒன்றை உருவாக்கி அங்கே நின்றுதானே நாம் நீராடுகிறோம். நமக்கு ஒரு புள்ளி தேவைப்படுகிறது அல்லவா? அதுபோல்தான் ஆலயங்கள். இந்த ஆலயங்களை நாம் எத்தனைக்கு எத்தனை பாதுகாத்து ஆறு கால பூஜையோடு மிகச் சிறப்பாக வைத்துக் கொள்ளுகிறோமோ அத்தனைக்கு அத்தனை அது நமக்கு நல்லது, அந்த ஆலயம் இருக்கின்ற நாட்டுக்கு நல்லது. அவ்வாறு இல்லை என்று சொல்லும் பட்சத்தில் நமக்கு அது நல்லதில்லை. உதாரணமாக ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றை பார்க்கின்ற ஒருவன் அந்த வெள்ளத்தை பார்த்து பயந்து, இந்த ஆற்றிலே நான் குதித்தால் இறந்து விடுவேன் என்று அச்சப்பட்டு கொண்டு அவன் ஆற்றிலே காலையை வைக்கவில்லை. இன்னொருவன் பார்த்தான், டேயப்பா எப்பேற்பட்ட ஆறு, இதிலே குளித்து நாம் நம்முடைய அழுக்கையெல்லாம் போக்கிக் கொள்ளலாம், அது மட்டுமல்ல நம்முடைய வீட்டிற்கு தாகம் தீர்ப்பதற்கு தண்ணீரையும் எடுத்துச் செல்லலாம் என்று அவன் ஆற்றிலே இறங்கி குளித்து விட்டு ஒரு குடத்திலே தண்ணீரையும் எடுத்து கொண்டு புறப்பட்டான். ஆறு முன்னவனை பார்த்து குதிக்காதே என்று சொல்லவில்லை, பின்னவனை பார்த்து குதித்து எடுத்துக்கொண்டு போ என்றும் சொல்லவில்லை. அது அதன் போக்கிலே போய்கொண்டிருக்கிறது. பார்க்கின்றவர்களுடைய பார்வைக்கு ஏற்ப அவர்களுடைய செயல்பாடுகள் அமைகிறது. அதுபோல ஆலயம் என்பது நாம் பயன்படுத்திக் கொள்ளுவதிலே தான் இருக்கிறது. கடவுள் நம்மை அழைத்து பக்தி செய், அப்பொழுதுதான் நான் உனக்கு அருள் தருவேன் என்றெல்லாம் அவர் சொல்லுவதில்லை. நாம் நம்முடைய பக்தியை வெளிப்படுத்தி நாம் அவரிடமிருந்து அருளை பெறுவதற்காகத்தான் ஆலயங்களை வடிவமைத்தோம். ஆலயம் என்பது ஒரு கண்ணாடியும் கூட. எப்படி கண்ணாடி முன்னால் நாம் நிற்கும் பொழுது நம்மை அது அப்படியே காட்டுமோ, அதுபோல ஒரு ஆலயத்தில் நடக்கின்ற பூஜைகள், அங்கு நடக்கின்ற கொண்டாட்டங்கள் அந்த ஊர் செழிப்பாகவும் சிறப்பாகவும் ஒற்றுமையோடும் நல்லருளோடும் இருப்பதை நமக்கு உணர்த்திவிடும். அதனால எந்த ஒரு இடத்திலேயும்
ஆலயங்கள் நல்ல விதமாக இருக்க வேண்டும் என்பது முக்கியம். அதனால்தான் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். ஏனென்றால் கோவில் இருக்கக்கூடிய ஊரிலே எல்லா விதமான சிறப்புகளும் அந்த கோவிலை ஒட்டியே வந்துவிடும். சிறப்புகள் இருக்கின்ற இடத்திலே ஒரு மனிதன் இறப்பது தானே அவனுக்கும் சிறப்பை தரும். அந்த அடிப்படையிலே சொல்லப்பட்டது தான் அந்த வகை. அதனால பெரியவர் பார்த்தார், இந்த ஆலயத்தை என்ன செய்யலாம் என்று சொல்லும் பொழுது அப்பொழுது பாரத பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி பெரியவர் அங்கே தங்கி இருப்பதை தெரிந்து கொண்டு பெரியவரை தரிசனம் செய்ய வந்த பொழுது பெரியவர் ராஜீவ் காந்தியிடம் வேண்டுகோள் வைத்தார், இந்த ஆலயம் இப்படி க்ஷீணித்து இருக்கிறது, இந்த ஆலயத்தை புனருத்தாரணம் செய்து மீட்டு எடுக்கும் பட்சத்தில் ஒரு நல்ல ஆலயம் கிடைப்பது மட்டுமல்ல ஒரு மிகப்பெரிய புண்ணிய காரியம் நடந்த ஒரு சிறப்பும் ஏற்படுகிறது, அடுத்து புராதனமான ஒன்றை மீட்டெடுத்த ஒரு சிறப்பும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லவும் ராஜீவ் காந்தி உடனே டெல்லி திரும்பிய நிலையிலே அதற்கான ஏற்பாடுகளை செய்து அதற்கு பிறகு அந்த ஆலயம் புனருத்தாரணம் செய்யப்பட்டு புனரமைக்கப்பட்டு இன்றைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் சென்று வழிபடக்கூடியதாக அது இருக்கிறது. போகிற போக்கிலே தன் கண்ணில் படுகின்ற விஷயங்களை சீர் செய்வது என்பது இருக்கிறதே, அதுல பெரியவருக்கு இணை யாருமே கிடையாது. இதை போல ஆயிரக்கணக்கான ஆலயங்களை அவர் சீர் செய்திருக்கிறார், தூக்கி நிறுத்தி இருக்கிறார். பக்தியை அதன் மூலமாக அவர் செம்மைப்படுத்தி அவர் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும்படியாக ஒரு சூழலை அவர் உருவாக்கி தந்திருக்கிறார். இன்னமும் அவர் நிகழ்த்தி இருக்கக்கூடிய அற்புதங்கள், அவர் சொல்லியிருக்கும் கருத்துக்கள் எவ்வளவோ தொடர்ந்து சிந்திக்கலாம்.